யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஒரு அமாவாசை தாங்க இல்லைன்னா ரெண்டு அமாவாசை தாங்க, அதற்கு மேல் தாங்காது. யார் யாரோ கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகி விட முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்னா திமுகவிலிருந்து போனார். அவர் தனியாக ஆரம்பித்து கட்சி போகவில்லை. ஒன்றாக இருந்த திமுகவில் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் பங்கு போட்டு கொண்டு போனார். பங்காளி சண்டையிலே பாகப்பிரிவினை செய்து கொண்டு போன மாதிரி தான். அதை பார்த்து புலியை பார்த்து பூனை சூறு போட்டு கொண்டதை போல கட்சி ஆரம்பிக்கிறவன் எல்லாம் நாளைக்கே கோட்டைக்கு வந்துடலாம் நினைக்காது. குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கு அங்கே போவதற்கு என்ன காரணம்னா, புதுசாக கட்சி ஆரம்பித்து போனால் இடம் பிடிச்சிடலாம். இங்கே ரொம்ப பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே இடம் கிடைக்காது, நமக்கு பதவி கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும், அங்கே போனால் முதல்ல வாங்கிடலான்னு போகிறாங்க. எந்த வேகத்தில் போனாங்களோ அதே வேகத்தில் திரும்பி வந்துடுறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அது காலி பானை என்பதை இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள்.